Hi friends, Kubernetes series நாம் பார்த்துட்டுக்கும் so இந்த வீடியோல Kubernetesல services நான் என்ன types of services அதுக்கப் பிறோம் ஒரு short demo வந்து நம்ம பார்க்கப் பிறோம் இந்த Kubernetes service நான் பார்த்தின்னா Kubernetes குள்ள ரன்னாயிட்டிருக்க நம்முடைய application access பண்டுக்கு உதவி செய்யும் ஒரு abstraction layer தான் இந்த service இந்த Kubernetes service யூஸ் பண்ணி நம்மளால ஒரு group of pods access பண்ண முடியும் Kubernetes service நான் பார்த்தின்னா group of pods வந்து access பண்ணுறதுக்கு உதவி செய்யும் ஒரு abstraction layer இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ ஸோ நீங்கள் ஒரு ஹோட்டல் புக்கிங் அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க அது ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஸோ அதை நம்ம வந்து ஒரு டாக்கர் இமேஜாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பாட்குள்ளே அதாவது கியூபர்நெடிஸ்குள்ளே இருக்கிற பாட்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ ஒவ்வொரு பாட்க்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும் ஸோ இந்த பாட் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கர் நோட்குள்ளே ரன் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து அதிகமான டிமாண்ட் இருக்கிறதுனால டிராஃபிக் அதிகமாக இருக்கும் ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் மல்டிபிள் பாட்குள்ளே இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ண போகிறோம் ஸோ மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் வந்து பாட்குள்ளே ரன் ஆகிட்டுருக்கு ஸோ ஒவ்வொரு பாடுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐபி அட்ரஸ் இருக்கும் ஸோ இது இன்டர்னலாக யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ இப்போ ஒரு யூசர் வந்து இந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு இப்போ ஒரு கேள்வி என்னென்னா எப்படி இந்த அப்ளிகேஷனை அவர் ஆக்சஸ் பண்ணுவார் ஏன்னா பாட் வந்து ஒரு நிரந்தரமான விஷயம் கிடையாது எப்போ வேணாலும் இந்த பாட் ரேஷ் ஆகிடும் ஒரு புதிய பாட் வந்து க்ரியேட் ஆகும் ஸோ புது ஐபி அட்ரஸ் கிடைக்கும் ஸோ பாட் வந்து எப்பொழுதுமே ஒரு நிரந்தரமான விஷயம் கிடையாது ஸோ இந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி இவரால் ஆக்சஸ் பண்ண முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து வெளியில் விசிபிளும் கிடையாது ஸோ எப்படி இந்த யூசர் வந்து இந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண போகிறாரு ஏன்னா பாடோடைய ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அது ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம் கிடையாது ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த Kubernetes சர்வீஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யும் ஸோ Kubernetes சர்வீஸ் வந்து இன்கமிங் ரிக்வெஸ்ட் வரும்பொழுது ரெஸ்பாண்டிங் பாடுக்கு வந்து அது ஃபார்வர்ட் பண்ணும் ஸோ பாடோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த Kubernetes சர்வீஸில் இருக்கும் அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சப்போஸ் ஒரு பாடு கிராஷ் ஆனாலும் அந்த நியூ பாட் வந்து க்ரியேட் ஆகும்போது அந்த இன்ஃபர்மேஷன் இந்த சர்வீஸ்க்கு அப்டேட் ஆகிடும் ஸோ சர்வீஸ் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம் ஸோ குரூப் ஆஃப் பாட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண உதவி செய்யும் ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் தான் பார்த்தீங்கன்னா இந்த Kubernetes சர்வீஸ் ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம்னா ஒரு Kubernetes சர்வீஸ் யூஸ் பண்ணி அதனால் குரூப் ஆஃப் பாட்ஸ் கூட பேச முடியும்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இப்போ ஒரு கேள்வி இன்கமிங் ரிக்வெஸ்ட் சர்வீஸ்க்கு வரும்போது எப்படி இந்த சர்வீஸ்க்கு இந்த பர்டிகுலர் பாடுக்கு தான் நம்ம வந்து ரெக்வெஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லி தெரியும் எப்படி இதை கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலக்டர் யூஸ் பண்ணி தான் இந்த சர்வீஸ் பர்டிகுலர் பாடை வந்து கண்டுபிடிச்சி இன்கமிங் ரெக்வெஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணும் ஸோ ஒவ்வொரு பாடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் இருக்கும் ஸோ இந்த லேபிளும் இந்த செலக்டரும் சேமாக இருக்கும் ஸோ எந்த பாடெல்லாம் வந்து இந்த லேபிள் இருக்கோ அந்த பாடுக்கு வந்து இந்த இன்கமிங் ரெக்வெஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம முக்கியமான Kubernetes சர்வீசஸ் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா நோட் போர்ட் கிளஸ்டர் ஐபி நோட் பேலன்ஸர் ஸோ நோட் போர்ட் பார்த்தீங்கன்னா நோட் லெவலில் ஒரு போர்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க ஸோ இந்த போர்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் உள்ளே இருக்கிற அப்ளிகேஷன்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ அடுத்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் ஐபி இது வந்து ஒரு டீஃபால்ட்டான Kubernetes சர்வீஸ் டைப் ஸோ இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணி கிளஸ்டருக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் இந்த சர்வீஸை யூஸ் பண்ண முடியும் வெளியிலேருந்து யூஸ் பண்ண முடியாது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சர் ஸோ எக்ஸ்டர்னல் க்ளவுட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு லோட் பேலன்சர் ப்ளஸ் கிளஸ்டர் ஐபி நோட் போர்ட் யூஸ் பண்ணி நம்மளால் உள்ளே இருக்க அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம Kubernetes சர்வீஸில் நோட் போர்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம் நோட் போர்ட்ன்றது ஒன் ஆஃப் தி Kubernetes சர்வீஸ் டைப் ஸோ இப்போ இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசர் வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்க Kubernetes பாட்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்க அந்த அப்ளிகேஷனை எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த அப்ளிகேஷனை வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்யும் ஒரு சர்வீஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த நோட் போர்ட் நோட் லெவலில் ஒரு போர்ட்டை வந்து எனேபிள் பண்ணிடுவாங்க ஸோ ஒவ்வொரு நோடுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் வந்து இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி தான் இந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண போகிறாரு ஸோ ஐபி அட்ரஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் இந்த போர்ட்டோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 30,000 ஸோ இந்த ரேஞ்சில் தான் இந்த போர்ட் வந்து இருக்கணும் இதுக்கு மேலே இருக்கக்கூடாது சப்போஸ் நீங்கள் வந்து இந்த சர்வீஸை க்ரியேட் பண்ணும்போது போர்ட் நம்பர் கொடுக்கலனா இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃப்ரீயாக இருக்கிற போர்ட்டை அது எடுத்துக்கும் ஸோ ஃப்ளோ பார்த்திங்கன்னா யூசர் வந்து இந்த யூஆர்எல் ஆக்சஸ் பண்ணுவார் ஸோ இந்த போர்ட் வழியாக இன்கமிங் ரிக்வெஸ்ட் வரும் ஸோ இது வந்து இந்த சர்வீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணும் ஸோ சர்வீஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு போர்ட் இருக்கும் ஸோ சர்வீஸ்க்கு வந்த உடனே சர்வீஸ்க்கு தெரியும் எந்த போர்ட்டில் இருக்கிற அப்ளிகேஷன் நம்ம கால் பண்ணுவோம் அது எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே செலக்டரில் நம்ம ஆப் நேம் கொடுத்துருப்போம் ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இந்த சர்வீஸ் வந்து பர்டிகுலர் பாடுக்குள்ளே
அந்த இன்கமிங் ரிக்வெஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுவோம். இந்த சர்வீஸ் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைப் வந்து நோட் போர்ட் கொடுத்துருக்கோம், இங்கே வந்து போர்ட். ஸோ இந்த போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸுடைய போர்ட். இந்த டார்கெட் போர்ட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் என்ன பாருங்க, இந்த போர்ட் தான் வந்து டார்கெட் போர்ட். ஸோ நோட் போர்ட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நோட் லெவலில் ஒரு போர்ட்டை நம்ம எனேபிள் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நோட் போர்ட். ஸோ இந்த சர்வீஸ் டெஃபினேஷன் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு நோட் போர்ட் சர்வீஸ் டைப்பில் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு யூஸர் நோட் போர்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணி ஒரு பார்ட்டில் ரன் ஆகிட்டுருக்க ஒரு அப்ளிகேஷனை அவரால் அக்சஸ் பண்ண முடியும். கியூபர்னெட்டிஸ் சர்வீஸ் ஒரு டெமோ பார்க்கலாம். ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்குது, நோட் போர்ட், கிளஸ்டர் ஐபி, நோட் பேலன்சர். நான் இந்த வீடியோவில் நோட் போர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி டெமோவை பார்க்கலாம். இந்த டெமோட செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு மினி கியூப் வந்து என்னோடய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கியூபர்னெட்டிஸ் கிளஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான ரெஸ்ட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து கியூபர்னெட்டிஸ் கிளஸ்டருக்குள்ளே ரன் ஆகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு நோட் போர்ட் சர்வீஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த நோட் போர்ட் சர்வீஸ் க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த நோட் லெவலில் ஒரு போர்ட் வந்து எனேபிள் ஆகும். ஸோ நோட் போர்ட் சர்வீஸ் க்ரியேட் பண்ண பிறகு ப்ரௌசர்லேருந்து நோட் ஐபி ப்ளஸ் போர்ட் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெஸ்ட் அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதாவது கியூபர்னெட்டிஸ்க்குள்ளே ரன் ஆகிட்ருக்க இந்த சிம்பிள் ரெஸ்ட் அப்ளிகேஷனை நம்ம ப்ரௌசர்லேருந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த கியூபர்னெட்டிஸ்க்குள்ளே ரன் பண்ண போகிற ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெஸ்ட் அப்ளிகேஷனை நம்ம வந்து டாக்கர் இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணி டாக்கர் ஹப்பில் வந்து புஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட் யாமல் ஃபைலில் பார்த்தீங்கன்னா பாடை க்ரியேட் பண்ணுறதுக்கான கான்ஃபிகரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நோட் போர்ட் சர்வீஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான கான்ஃபிகரேஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆப்போடைய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் போர்ட், டார்கெட் போர்ட், அதுக்கப்புறம் நோட் போர்ட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு நோட் போர்ட் சர்வீஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ என்னுடைய லேப்டாப்பில் கியூபர்னெடிஸ் கிளஸ்டரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்ருக்கு. ஸோ மினி கியூப் வந்து ரன் ஆகிட்ருக்கு. ஸோ இப்போ நான் வந்து கியூப் சிடிஎல் யூஸ் பண்ணி நோட் போர்ட் சர்வீஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கியூப் சிடிஎல் வந்து கியூபர்னெடிஸ் கிளஸ்டர் கூட நம்ம பேசுறதுக்கான ஒரு கிளைண்ட். ஸோ இந்த கிளைண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு சர்வீஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வீஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. உடனே வந்து நான் கியூப் சிடிஎல் கேட்டாலும் கொடுத்த உடனே எனக்கு இந்த சர்வீஸ் டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கிது. பாருங்கள் பாருங்கள், டைப் வந்து நோட் போர்ட். நம்ம டிப்ளாய்மெண்ட் ஃபைலில் கொடுத்த அந்த போர்ட் இங்கே க்ரியேட் ஆகிட்டு பாருங்கள். ஸோ அட் நோட் லெவலில் இந்த போர்ட் வந்து எனேபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நோட் போர்ட் கியூபர்னெடிஸ் சர்வீஸை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மினி கியூப் ஐபின்னு கொடுத்தீங்கன்னா இந்த நோடுடைய ஐபி அட்ரஸ் கிடச்சோம். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் ப்ளஸ் போர்ட் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம அந்த போர்ட்டுக்குள்ளே ரன் ஆகிட்டுருக்க ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரௌசரில் நோட் ஐபி கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் நோட் போர்ட்டையும் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து இப்போது இந்த கியூபர்னெடிஸ் கிளஸ்டருக்குள்ளே இருக்கிற பாட்குள்ளே இருக்க ரன் ஆகிட்ருக்க அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டின் பாயிண்ட்டை நான் வந்து ஹிட் பண்ண உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நோட் போர்ட் சர்வீஸை க்ரியேட் பண்ணி அந்த சர்வீஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பேசிக்காக கியூபர்னெடிஸ் சர்வீஸ் நான் சொல்லி பார்த்துருக்கோம் வித் டெமோட. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யோர் கெரியர். தேங்க்யூ.